உதுகை அருகே சீகூர் காட்டுப்பகுதியில் ஆணிக்கல் ஆற்றை கடக்க முயன்று வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்ட நான்கு பெண்களை தேடும் பணி இன்று காலை மீண்டும் தொடங்கியுள்ளது. ஆணிக்கல் மாரியம்மன் கோவில் தீபத் திருவிழாவில் பங்கேற்று திரும்பும்போது அவர்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். கனமழை எதிரொலியால் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும். பூண்டி ஏரியிலிருந்து 7500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொற்றொலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 60 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொற்றொலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் பொன்னேரி அருகே சுப்பாரெட்டிப்பாளையம், பள்ளிபுரம் கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. மறுகரையில் காத்திருந்தவர்களை மாநில பேரிடர் படையினர் கயிறு கட்டி மீட்டனர். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய அரபிக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக மழை குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இதை தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைக்கோடு அருகே டவாங் செக்டார் என்ற இடத்தில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பிலும் சிலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 17ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் GST கூட்டத்தில் வரி ஏய்ப்பு செய்வோருக்கு சிறை தண்டனை விதிமுறைகளை மாற்றி அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு புகாரில் 719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரிநீர் ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊத்துக்கோட்டை முதல் பழவேற்காடு வரை உள்ள 80 ஊர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கணபதிபுரம் கசக்கால்வாய் ஓரமுள்ள பழங்குடியினர் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. பாதிக்கப்பட்ட 30 பேரை கயிறு கட்டையும் ரப்பர் படகுகள் மூலமாகவும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 46வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த புத்தக கண்காட்சி ஜனவரி 22 அன்று நிறைவடையும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பவாசி தெரிவித்துள்ளது. ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதில் 8 ஆண்டுகளாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருவதாக திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் மக்களவையில் குற்றம் சாட்டினார். வடக்கு ரயில்வே திட்டங்களுக்கு அதிக நிதியும் தெற்கு ரயில்வேக்கு குறைவான நிதியும் ஒதுக்கப்படுவதாக அவர் கூறினார். சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் கடன் மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் மட்டுமின்றி படிவு முறையிலும் வசதி தேவை என்று திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இக்கோரிக்கையை அவர் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகைக்காக ஈரோட்டில் உற்பத்தியான இலவச வேட்டி சேலைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 50% முடிந்து இருப்பதாகவும் எஞ்சியவை உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் நெசவாளர்கள் கூறினர். அரசின் கொள்கை முடிவு என்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 205 பேர் செல்போன் பேசிக் கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கியதாகவும் அவர்களில் 6 பேரிடம் மட்டும் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் RTI மூலம் தெரியவந்துள்ளது. இதுவரை வசூலிக்கப்பட்ட அபராதம் 2,100 ரூபாய். கோவை மாநகராட்சியில் வடமாநிலத்தவர் அதிகம் வசிக்கும் காந்தி பார்க், தெலுங்குபாளையம் பகுதிகளில் பொது இடத்தில் குப்பை கொட்டக்கூடாது, மீறினால் அபராதம் என்று தமிழுடன் வங்க மொழியிலும் பேனர் வைக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. இதையடுத்து பேனர் அகற்றப்பட்டது. திருமங்கலம் அருகே புளியக்க கவுண்டன் பட்டியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு தொடக்கப்பள்ளி சமுதாய கூடத்தில் இயங்கி வருகிறது. இதனால் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பும் நிலை உள்ளதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். வாலஜாபாத் அடுத்த ஆரப்பாக்கம் கிராமத்தில் தோட்டத்திலேயே தங்கி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்த குடும்பத்தை மழைநீர் சூழ்ந்தது. இதையடுத்து ரப்பர் படகு மூலம் 3 பேர் மற்றும் கால்நடைகளை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். பவானி சாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியதும் எந்நேரமும் பவானி ஆற்றில் உபரிநீர் திறந்துவிடப்படும் நிலை உள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் இன்று காலை 104.37 அடியை எட்டியதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசைத்தறி தொழில் நலிந்து வருவதால் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் விசைத்தறிகள் எடைக்கு விற்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பருத்தி நூல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கவும் சீரான விலையில் பஞ்சு நூல் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரியுள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் கார் ஓட்டுநர் சுதாகரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவண்ணாமலையில் SPயிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தலைமறைவானார்.
பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தை தற்போதைக்கு அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உதகை படகு இல்லத்தில் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த சாகச சுற்றுலாவிற்கான கட்டுமானத்திற்கு அமைச்சர்கள் மதிவேந்தன் மற்றும் க. ராமச்சந்திரன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். சிதம்பரத்தில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து நகையை திருடி சென்ற இருவரை மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒரு கிராம் தாலிப்பொட்டை காண்பிக்க கூறி 3 கிராம் தங்கப்பொட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்ப முயன்றனர். நாமக்கல் மாவட்டம் சாணர்பாளையத்தில் நூற்பாளையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு மற்றும் எந்திரங்கள் சேதமடைந்தன. தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகைக்காக ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் போராட்டத்தை தொடர விவசாயிகள் முடிவு செய்துள்ளனர். கும்பகோணம் அருகே உள்ள திருஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் நிலுவையை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறினர். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் தைராய்டு அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் 3 ஆண்டுகளாக மூச்சுவிடவும் பேசவும் சிரமப்படுவதாக பெண் ஒருவர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இஎஸ்ஐ நிர்வாகம் அல்லது தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை. வாலஜாபாத் அருகே திம்மையன்பேட்டையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாயில் தண்ணீர் செல்லாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் ஒப்பந்ததாரருடன் வாக்குவாதம் செய்த மக்கள் ஒரு கட்டத்தில் அவரை முற்றுகையிட்டனர். மாநகராட்சி எடுத்த முயற்சியால் காஞ்சிபுரத்தில் உள்ள தூரம் கொண்ட பெருமாள் கோவில் குளம் நிரம்புவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மழைநீர் சேமிக்கப்படுவதால் மேலும் 30 கோவில் குளங்களிலும் நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விருதுநகர் கடைவீதி அருகே இரவில் நடந்து சென்ற பள்ளி மாணவி உட்பட 10 பேரை வெறிநாய் கடித்தது. விருதுநகரில் வெறிநாய்களின் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதால் அவற்றை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒசூரில் 2013 சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட வழக்கில் சக மாணவர்கள் இருவருக்கு ஒசூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. தோழியுடன் பேசும் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் இக்கொலை அரங்கேறியுள்ளது. சிறுவாபுரி முருகன் கோவிலில் வாகன நிறுத்துமிடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அண்மையில் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3.5 ஏக்கரில் வாகன நிறுத்துமிடம் அமைகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகா மருத்துவமனையில் 24 மணி நேரமும் தங்கி பணியாற்றும் மருத்துவரை நியமிக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொட்டும் மலையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் புனித செபஸ்தியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பிடத்திற்கே சென்று அவரது குறைகளை ஆட்சியர் அரவிந்த் கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் மாடன் பிள்ளை தர்மம் பகுதியில் 3 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி இருப்பு கடை அதிபரிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ராபின்சன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தலைமறைவான 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாநகர பேருந்துகளில் விரைவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று ஆர்டிஐ கேள்விக்கு தமிழ்நாடு போக்குவரத்துக் கழக மதுரை மண்டலம் பதிலளித்துள்ளது. ஒன்றிய அரசின் நிர்பயா திட்டத்தின் கீழ் 724 பேருந்துகளில் அவை பொருத்தப்பட உள்ளன. துறையூரில் உள்ள பேக்கரி ஒன்றில் ரஜினியின் பிறந்தநாளையொட்டி பாபா முத்திரையுடன் கூடிய முழு உருவ சாக்லேட் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 160 கிலோ எடை கொண்ட கேக்கை 216 மணி நேரத்தில் 4 பேர் தயாரித்துள்ளனர். தளபதி 67 திரைப்படம் விறுவிறுப்பான கேங்ஸ்டர் படமாகவும் ஆக்ஷன் திரைப்படமாகவும் இருக்கும் என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்தார். வாரிசு படம் வெளியான பின்னரே போதும் என கூறும் அளவிற்கு அப்டேட் கிடைக்கும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் எண்ணெய் கிணறுகளில் எவ்வித மராமத்து பணிகளையும் ONGC மேற்கொள்ளக்கூடாது என்று ஆட்சியரிடம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரியார் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் புதுக்குப்பம் கிராமத்தில் கடலரிப்பை தடுக்க 9 கோடி ரூபாய் மதிப்பில் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்கள் கொட்டும் பூர்வாங்க பணி தொடங்கியது. சுமார் 350 மீட்டருக்கு கடலரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கருசுமர் எழுப்ப கிராம மக்கள் கூறியிருந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் செலவில் இஎஸ்ஐ மருத்துவமனை விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். ஆமத்தூரில் தனியார் கல்லூரியில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் இதை தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 69 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் புதிய பாடப்பிரிவுகளுக்காக கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். இதற்காக 265 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மதுரை மாட்டுத் தாவணியில் டைடல் பார்க் அமைய உள்ள இடத்தை தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மதுரையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் அங்கு டைடல் பார்க் அமையும் என்று அறிவித்திருந்தார்.
தியாகதுருகம் கச்சிராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். உசிலம்பட்டி அருகே வாளாந்தூரில் டயர் வெடித்ததில் 100 மீட்டர் வரை கட்டுப்பாட்டை இழந்து தரிக்கட்டு ஓடிய அரசு பேருந்தை விபத்தின்றி சாமர்த்தியமாக நிறுத்திய ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பேருந்தை நிறுத்தி இன்ஸ்டாகிராமில் ரீல் செய்து வீடியோ வெளியிட்ட இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். வலைதளங்களில் அந்த வீடியோ வைரலானதை அடுத்து போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே புத்தந்தூர் கிராமத்தில் அணைக்கு செல்லும் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு கிராமத்திற்குள் வெள்ளநீர் புகுந்தது. இதனால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் விளைநிலங்களை நீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஷாருக்கான் மற்றும் தீபிகா படுகோன் நடிப்பில் உருவாகியிருக்கும் பதான் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வெளியாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் ஜனவரி 25ஆம் தேதி வெளியாகிறது. மாண்டஸ் புயலால் அதிக உயிர் சேதமின்றி திராவிட மாடல் அரசு மக்களை காப்பாற்றியதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பாராட்டியுள்ளார். திமுக ஆட்சி மீது ஆளுநர் உள்ளிட்டோர் கூறும் பொய்க் குற்றச்சாட்டுகள் உரமாக பயன்படும் எனவும் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூரில் மதுபான பாரில் சைடிஷுக்கு பணம் கேட்ட பார் ஊழியரை தாக்கிய திருவள்ளூர் பாஜக நகர தலைவர் கார்த்திகேயனை போலீசார் கைது செய்தனர். சத்தியமங்கலம் காட்டில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரையில் சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 1000 பேர் கலந்து கொண்டு கர்லாக்கட்டையை சுழட்டினர். 1000 பேர் ஒரு சேர அரை மணி நேரத்தில் 1342 சுற்றுகள் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினர். அம்பேத்கரை காவிமயப்படுத்த இந்துத்துவா சக்திகள் முயல்வதாக குற்றம் சாட்டி புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் வடசேரியில் மகாதேவர் கோவில் குளம் தூர்வாரும் போது 300 ஆண்டுகள் பழமையான நந்தி சிலை கண்டெடுக்கப்பட்டது. முகம் சேதமடைந்த அந்த சிலையை கிராம நிர்வாக அலுவலரிடம் மக்கள் ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டம் தென் சிதம்பரம் என்றழைக்கப்படும் பொது ஆவுடையார் கோவிலில் கார்த்திகை கடை சோமவார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நெல், ஆடு, கோழி, இளநீர் மற்றும் நவதானியங்களை காணிக்கையாக செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த காமாட்சி நகரில் ரேஷன் கடை கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவரை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேராங்குளம் அருகே திரு இருதய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இயேசு கிறிஸ்து பிறப்பை நடனம் மற்றும் நாடகம் மூலம் மாணவிகள் அரங்கேற்றினர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்புள்ள மின் கோபுர விளக்குகள் செயல்படாததால் ஒரு வாரமாக பேருந்து நிலையம் வரும் மக்கள் இரவு நேரத்தில் பெரும் அவதிக்கு ஆளாகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த ஏனாதிமங்கலம் கிராமத்தில் மணல் குவாரி உரிமத்தை ரத்து செய்யக்கோரி வருவாய்த்துறை அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மைசூரில் அரசு நிலத்தின் ஒரு பகுதியில் பள்ளி நடத்தி வரும் சபி என்பவர் 2 ஆண்டுகளாக வாடகை வழங்கவில்லை. இதை வசூலிக்க சென்ற அதிகாரிகளை கொலை செய்துவிட்டு சிறை செல்ல தயார் என்று அவரது மனைவி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் வீடு கட்டுமானத்தின் சென்ட்ரிங் பணியின் போது உயரழுத்த மின்சாரம் தாக்கி கட்டிட தொழிலாளி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தேனிமலை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரே உயிரிழந்தவர். சென்னிமலை அருகே எக்கட்டாம்பாளையத்தில் சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்தும் அதிமுக பிரமுகர் கோபாலகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆட்சியரிடம் மக்கள் புகார் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளை கடற்கரை வழியாக இலங்கைக்கு 80 கிலோ போதைப் பொருட்கள் கடத்த முயன்ற இருவரை வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இஷாந்த் சர்மா, ரஹானே, விருதுமான் சாகா ஆகியோரை அடுத்த ஆண்டுக்கான ஒப்பந்தப் பட்டியலிலிருந்து பிசிசிஐ நீக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 21ஆம் தேதி நடக்கும் உயர்மட்ட கூட்டத்தில் இந்த பட்டியலுக்கான வீரர்களை பிசிசிஐ இறுதி செய்ய உள்ளது. சபரிமலையில் தரிசன நேரத்தை 1 மணி நேரம் அதிகரிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. காலை 3 மணி முதல் நண்பகல் 1:30 வரையிலும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 11:30 வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தினசரி 90,000 பக்தர்களை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா சீனா இடையே கடந்த வாரம் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு அவைகளிலும் இன்று பிரச்சினை எழுப்ப அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. ஒசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள ஆலைகளிலிருந்து ரசாயன நீர் ஆற்றில் கலப்பதால் வெண்ணுரை பொங்கி வருகிறது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அகமதாபாத் சென்ற அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். பாஜக தலைவர் JP நட்டாவையும் அவர் சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன.
நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் சாகத்குமார் சின்ஹா உள்ளிட்ட மூன்று பேர் சிக்கியுள்ளனர். 2019 ஆண்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக சென்னையைச் சேர்ந்த உதித் சூர்யா கைதானார். மேலும் 14 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் நாளை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். கள்ளக்குறிச்சியில் பெய்த கனமழையால் மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 9000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை எதிரொலியாக விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. முழு கொள்ளளவான 32 அடியில் தற்போது 29.65 அடி வரை நீர் உள்ளது. 30 அடியை எட்டிய பிறகு உபரி நீர் வெளியேற்றப்படும். கர்நாடகாவில் 5 வயது சிறுமிக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார். நிலைமை கவனத்துடன் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.